ரஜினியின் லிங்கா படம் வெளியாகி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு ஒரு வழியாக அவரும் இரு புதிய படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல கபாலி ரிலீஸே ஆக போகுது. ஆனாலும் அந்த லிங்கா சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு மட்டும் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கு. அதுதான் படத்தோட கதை உரிமை வழக்கு. இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி ரவிரத்னம் அப்படிங்கிறவர் மதுரை உயர்நீதிமன்றம் கிளையில மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தார். அதுல லிங்கா படத்தோட கதை எனக்கு சொந்தமானது. முல்லைவனம் 999 படத்துக்காக அந்த கதையை நான் தயார் செஞ்சு வச்சிருந்தேன். அந்த கதையை தான் லிங்காவா எடுத்துட்டாங்க. அதனால லிங்கா படத்தை வெளியிட தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிமன்றம் லிங்கா படத்தோட கதை யாரோடது அப்படிங்கிறது குறித்து சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பரிகாரம் தேடிக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டது. மேலும் படத்தை வெளியிட்டதுக்கு முன்னாடி 5 கோடி ரூபாயை நீதிமன்ற வங்கி கணக்கில் லிங்கா படத்தோட தயாரிப்பாளரான லாக்லைன் வெங்கடேஷ் டெபாசிட் செய்யணும் அப்படின்னும் 5 கோடி ரூபாய்க்கு வங்கி உத்தரவாதம் அளிக்க வேண்டும் நிபந்தனை விதித்தது. இந்த நிபந்தனைகளை ராக்லைன் வெங்கடேஷ் நிறைவேற்றியதால் லிங்கா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த நிலையில நீதிமன்றம் உத்தரவுப்படி இயக்குனர் ரவிரத்னம் லிங்கா படத்தின் கதை தனக்கு சொந்தமானதுன்னும் தயாரிப்பாளர் ராக்லைன் வெங்கடேஷ் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் லிங்கா படத்தின் கதை தங்களுக்கு சொந்தமானதுன்னு யாரிடமும் கூறக்கூடாதுன்னு உத்தரவிட கோரி மதுரையில் உள்ள கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து ராக்லைன் வெங்கடேஷ் உச்ச நீதிமன்றத்தில் அப்பீல் செஞ்சிருந்தார். இந்த அப்பீல் மனுவை விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் ₹1 கோடி மட்டும் வாங்கி உத்தரவாதம் செலுத்தினால் போதும்னும் வங்கியில் டெபாசிட் செஞ்ச பணம் 5 கோடி ரூபாயை ராக்லைன் வெங்கடேஷ் எடுத்துக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டது. ரவிரத்னம் தாக்கல் செஞ்சிருக்கிற வழக்கை 6 மாசத்துக்குள்ள மதுரை கூடுதல் முன்சிப் கோர்ட் விசாரிச்சு முடிக்கணும்னு உத்தரவிட்டது. இந்த நிலையில ராக்லைன் வெங்கடேஷ் மதுரை நீதிமன்ற கிளையில ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். அதுல ரவிரத்னம் தாக்கல் செஞ்ச மனுவை வேறொரு நீதிமன்றத்துக்கு மாற்றி விரைவில் விசாரித்து முடிக்க உத்தரவிடணும் அப்படின்னு கூறப்பட்டிருந்துச்சு. இந்த மனு நீதிபதி வி எம் வேலுமணி முன்னிலையில பிப்ரவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு வந்துச்சு. மனுவை விசாரிச்ச நீதிபதி இயக்குனர் ரவிரத்னம் தாக்கல் செஞ்ச வழக்கை வேறு கோர்ட்டுக்கு மாற்ற முடியாது, மதுரை கூடுதல் முன்சிப் கோர்ட்டு இந்த வழக்கை ஏப்ரல் 30க்குள்ள விசாரிச்சு முடிக்கணும், தினமும் விசாரணை என்ற அடிப்படையில் வழக்கு விசாரிக்கலாம் அப்படின்னு உத்தரவிட்டார். படித்தவர்கள் படிக்காதவர்கள் அனைவருக்கும் அரசு வேலை. இதில் எல்லா வளங்களையும் வச்சுட்டு நான் தாங்க ஏந்தி நிற்கிறேன். இங்கே ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னு அரபு நாட்டில் எங்கள் பிள்ளைய போய் ஒட்டகம் வச்சுக்கிட்டு அரசு அரசுக்கு சொந்தமான இடம் போகிறான். சீமை கருவேல மண்டி கிடக்கு. ஃபார் மோர் சினிமா அப்டேட் சப்ஸ்கிரைப் ஃபன் நெட்.